ஸோ கைஸ் நான் அவங்களுக்கு இருந்த அண்ட இன்றைக்கி விக்மிங் சூப்பர் நேச்சுரலில் இருந்து ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்னதான் முயற்சி பண்ணினாலும் நமக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கிறதே கிடையாது அதுக்கு நம்ம நிறைய ஆயிரத்திட்டு காரணம் சொல்லலாம் அதாவது எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்குங்க வாழ்க்கையில் நான் இப்படியெல்லாம் பண்ணணும்னு நினச்சேன் அதெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சேன் இதெல்லாமே வந்து என்னுடைய கனவுகள்லையும் கற்பனைகள்லையும் இருக்குது ஆனால் ஒன்றும் பண்ண முடியறதுங்க இதுக்கு அந்த நேரமே அமையிறதே இல்லைங்க இந்த மாதிரி என்ன சாக்கு வேணாலும் சொல்லலாம் பட் இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் நம்மளுடைய விருப்பம் அப்படிங்கிறது நிறைவேறாமையே போய்கிட்டே இருக்குது என்றைக்காவது ஒரு நாள் ஏன் எதுக்கு எதுனால அப்படிங்கிறத யோசிச்சுருக்குமா உடனே நமக்கு வந்து நேரம் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஜாதகத்துக்கு போவோம் அது ஒரு வழிதான் கண்டுபிடிக்கிறதுக்கு பட் இருந்தாலுமே நம்மளே நம்ம என்றைக்காவது யோசிச்சுருக்குமா ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு உண்டான பதிவு வந்து முழுமையாக கேளுங்க இதற்குண்டான விடை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் ஆரம்பிக்கலாமா காலையில் நேரத்தில் எழுந்திரிக்கிறோம் சரிங்களா காலையில் நேரத்தில் உடனே நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது இந்த எண்ணங்கள் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் பொழுது உடனே கடக்கட கடகடன்னு என்ன ஆரம்பிக்கும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஆரம்பிக்கும் காலையில் நம்ம யாரை பார்க்க போகிறோம் பார்த்தா என்ன பேசணும் அதை தவிர்த்து அதனுடைய அடுத்தடுத்து இவங்களை பார்த்தா அடுத்து இவங்களை பார்க்கணும் இவங்கள பார்த்தா இவங்கள பார்க்கணும் அடுத்தது எதாவது மெசேஜ் வந்திருக்கா வாட்ஸ்அப் மெயில் ஏதாவது வந்திருக்கா ஆஃபீஷியல் மெயில் பர்ஸ்னல் மெயில் ஏதாவது வந்திருக்கா ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஏகப்பட்ட சோஷியல் மீடியா வீட்டில் இருக்கவங்க கூட என்ன பேசணும் என்ன சாப்பிடணும் என்ன வேணும் என்ன வேண்டாம் இந்த மாதிரி கண் முழிச்சது தான் ஒரு கோடு நம்மளுடைய அந்த நாள் முழுக்க நம்ம பிளான் பண்ணிவிட்டு எழுந்திரிச்சு போக ஆரம்பிச்சிடும் இந்த நாள் முழுக்க நடக்கிறத அந்த கண் முழிச்ச உடனே நீங்கள் பிளான் பண்ணுறது எதை பொறுத்து அப்படின்னு யோசித்து பார்த்துருக்கீங்களா நம்மளுடைய முந்தின நாள் அதுக்கு முந்தின நாள் அதற்கு முந்தின நாள் இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வாரம் பத்து நாள் ஒரு மாதம் ஒரு வருஷம் நம்மளுடைய இந்த ஒரு வாழ்க்கை அப்படின்னு ஆரம்பித்த நாளிலிருந்து நம்மளுடைய ஞாபகங்கள் அப்படின்னு ஒன்று இருக்குதுங்களா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து 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 கடைசியில் நமக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு சர்க்கிள் உண்டு பண்ணியிருப்போம் அந்த சர்க்கிள் தான் நம்ம அந்த ஒரு நாளை முடிவு பண்ணுற ஒரு நாளாக மாறுது இதில் என்ன பியூட்டி அப்படினு சொன்னா அதனால் நீங்கள் அதில் எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு கேட்டால் பிரச்சனை இல்லாத மாதிரி தான் தெரியும் எல்லாத்துக்கும் சோர்ஸ் அங்கே தான் ஆரம்பிக்குது காரணம் என்னன்னா நம்மளுடைய எண்ணங்கள் எங்கெங்கெல்லாம் போகுதோ நம்மளுடைய ஆன்ம சக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய பொதுவாகவே எனர்ஜின்னு வச்சுக்கோமே சக்தி அப்படின்னு வச்சுக்கோமே அது வந்து அந்த எண்ணங்கள் பின்னாடி போயிடும் நம்ம எதை முழுக்க முழுக்க கவனமாக வச்சு பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த உலக விஷயங்கள் தான் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமாக தெரியுது நமக்கு என்ன தேவை நான் ஒரு தனிப்பட்ட ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும் இல்லையா அதற்கு எதாவது தேவையா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதே இல்லை நம்மளுடைய எல்லா எண்ணங்களும் நம்மளுடைய எல்லா சக்திகளும் இந்த உலக விஷயங்கள் சார்ந்தே போய்கிட்டே இருக்கு இதனால் இன்டர்னலாக நான் யார் எனக்கு என்ன தனிப்பட்டு வேணும் நான் இதை சாதிக்கணும்னு நினச்சேன்னே அதுக்கு உண்டான ஒரு ஸ்பேஸ் நான் கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் நமக்கு எழுவதே கிடையாது காரணம் என்ன அங்கே எனர்ஜி போகிறதே இல்லை நம்மளுடைய எல்லா சக்திகளையும் வெளி வெளி புறமாக செலுத்திக்கிட்டு இருக்கோம் உள்ளே நமக்கு செலுத்தி நான் யாருன்னு யோசிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு விஷயத்துக்கு நம்மளுடைய சக்தி நம்மக்கிட்ட இல்லவே இல்லை இதுக்கு நீங்கள் ஒன்றும் சாமியாரெல்லாம் ஆகிறதுக்காக நான் யாருன்னு யோசிக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் ஒரு பெஞ்சு பிஎம்டபிள்யூ வாங்கணுன்னாலும் கூட உங்களுக்கு பிடிச்சதை அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்ணுன்னாலும் கூட உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிறத யோசிக்கணும் போனோம் ஒரு இரநூறுவா செலவாகும் ஏன் போய் இல்லை நம்ம வீட்டுக்காரமாக சத்தம் போடும் நடக்குதா இல்லையா உண்மை நடக்குதா இல்லையா அப்போது அந்த இன்டர்னல் எனர்ஜிக்கு நீங்கள் இடமே கொடுக்குறதே இல்லை மூளை எல்லா உணர்வுகளையுமே வந்து அப்படியே மேப் பண்ணிட்டே இருக்கும் கம்ப்ளீட்டாக நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் மேப் பண்ணிட்டே இருக்கும் அப்போ இது சரியில்லை இது தப்பு தப்புனாலும் கூட பிரச்சனை இல்லைங்க நமக்கு வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு சில நேரங்களில் கசப்பாக இருக்கும் அதை பெர்மனெண்ட்டாகவே மூளை மேப் பண்ணிடும் அப்போது அதை எல்லாம் அவாய்ட் பண்ண ஆரம்பிப்போம் நாளைக்கு அதுவே நமக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக கூட வரும் ஆனால் நம்மளுடைய மூளை என்ன பண்ணிடணும் டே அது அன்றைக்கி ஒரு பிரச்சனை வந்ததுல அது பக்கம் போகிறதுனா ஓ சரி 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 அப்போ நம்மளுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பக்கம் போய்கிட்டே இருப்போம் இந்த உலகம் சம்பந்தமான இருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் மேலே அது ஆளாகட்டும் இடமாகட்டும் பொருளாகட்டும் எல்லாத்தையுமே மூளை ஒரு பக்கம் மேப் பண்ணி வச்சுருக்கோம் கம்ப்ளீட்டாக இந்த மேப் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன ஆகுன்னா நம்மளாம் அந்த ஒரு சர்க்கிள்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு விடவே விடாது சுத்தமாகவே இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க வெளியே போயிட்டே இருக்கும் பொழுது உங்களுக்குன்னு உள்ள இன்டர்னல் ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்காமல் உங்களுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க வெளியே போகும் பொழுது உங்களுடைய தனித்துவம் உங்களுடைய சுற்று வட்டாரத்தை உண்டு பண்ணாமல் இந்த சுற்று வட்டாரம் உங்களுடைய தனித்தன்மத்தை உண்டு பண்ணிடும் அப்படின்னா என்ன உங்களுக்கு ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறது என்ன நீங்கிறதுக்கு உண்டான தனித்துவம் இதை தான் உங்களை சுற்றி இருக்கக்கூடியது எல்லாமே அமையணும் ஆனால் நீங்கள் உங்களை பற்றி யோசிக்காமல் வெளியிருக்கிறத பற்றி யோசிக்க ஆரம்பிக்கும்போது வெளியிருக்கக்கூடிய நிகழ்வுகள் அது எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் நான் ரியாக்ட் பண்ணுவேங்கிறத ஏற்ற மாதிரி வெளியே இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிடுவேங்க உங்களோட பர்சனாலிட்டி அதுவாக மாறிடும் அப்போ வெளியே இருக்கக்கூடிய ஆளோ இடமோ பொருளோ மாரிச்சு அப்படின்னு சொன்னால் உங்களால் டாலரேட் பண்ணிக்க முடியாது இரிட்டேட்டிங்காக இருக்கும் உங்களுக்கு ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஆயிருவீங்க நீங்கள் இது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் தொடர்ந்து சீரியஸ் ஆஃப் இமோஷன்ஸ் க்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பிடிச்ச மாதிரியே வந்து இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் வெளிப்புறமாக அமைச்சுக்கிட்டே இருப்போம் எல்லா நேரத்துலேயும் அது நடக்க போகிறதில்ல கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மன அழுத்தம் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே கூடிக்கிட்டே இருக்கும் ஒரு நேரம் ரெண்டு நேரம்னா ஓகே ஆனால் தொடர்ந்தது அப்படியே நடந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படிங்கிறது நமக்கு தொடர்ந்து செக்ரிட் ஆகிக்கிட்டே இருக்கும் இந்த செக்ரிட் ஆகிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால க்ரானிக் ஸ்ட்ரெஸ் க்ரானிக் அப்படின்னு சொன்ன வார்த்தை வார்த்தைன்னா நீண்ட காலம் அதாவது முடிவெளி அது இருந்துக்கிட்டே இருக்கும் அது குணப்படுத்தவே முடியாது அப்போ அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது குணப்படுத்தவே முடியாத அளவுக்கு நம்மக்கிட்ட வந்து அப்படி சேர்ந்துடும் இதுக்கு யார் சோர்ஸ் நம்ம தான் சோர்ஸ் ஏன் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நம்ம முழுசு மறந்து உதாசீனப்படுத்தி சுத்தி இருக்கக்கூடிய ஆள் பொருள் இடம் இதற்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது அதை நம்ம நமக்கு பிடிக்கல இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்ப நம்மளை நம்மளே ஏமாத்திட்டு இருக்கோம் ஒரு கட்டத்துக்கு மேல அது வந்து முழுக்க முழுக்க நம்மளுக்கு அழுத்தமாகவே கம்ப்ளீட்டா அது மாறிடும் உங்களை குணப்படுத்த முடியாத மாதிரியா அதனால தான் பாத்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த ப்ரெஷர் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் குணப்படுத்தவே முடியாது மாத்திரை ஓடிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு எங்க பிரச்சனை சோர்ஸ் அப்படிங்கறத அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது இன்னைக்கு மாடர்ன் மெடிசன் அது கண்டுபிடிக்க விடவும் கூடாது அது ரெண்டாவது விஷயம்னு பாருங்களேன் ஸோ இப்படி தாங்க நம்மளுக்கு நோய் அப்படிங்கிறது வர்றது இப்படி தான் நம்மளுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது முழுக்க நம்மளால் சாதிக்க முடியாமல் போகிறதுக்கு உண்டான ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ஸோ நமக்கு வரக்கூடிய எல்லா இன்னல்களுக்கும் யார் காரணமாகிறதுனா நம்மளே காரணமாயிரும் இப்போ புரிஞ்சது நம்ம எங்கே பிரச்சனை பண்ணுறோம் என்ன ஆகுதுன்னு சொல்லிவிட்டு இப்போ பார்த்தோம்னா இந்த நெகட்டிவ் எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ் ஏற்படுறதுக்குண்டான நெகட்டிவ் எமோஷன்ஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னால் செக்ரியேட் ஆகக்கூடியதுங்க இது பழைய காலத்துலன்னு பார்த்தோன்னு வச்சுங்களேன் பழைய காலம் செஞ்சு காட்டுவாசியாக நம்ம வாழ்ந்த காலம்னு எடுத்துக்கோமே இல்லை இந்த ராஜ காலம் போர் காலம் அப்படின்லாம் பார்த்துக்கோமே மிருகங்கள் கூட மூர்க்கத்தனமான மனிதர்கள் கூட வாழ்ந்த காலம் அப்படிங்கிறலாம் எடுத்துக்கோமே அப்போ என்ன ஆகுனா அந்த சூழல் வந்து நம்மளுடைய உயிருக்கு பங்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கும் பொழுது இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சேக்ரேட் ஆகும் ஒன்றா ஃப்ளைட் ஆர் ஃப்ளைட் ஒன்றா சண்டை போடு இல்லாட்டி ஓடி ஒழிஞ்சிரு இது ரெண்டை தவிர வேறு வழியே கிடையாது இது பேசிக் இன்ஸ்டிங்டு அப்போ இதுக்கு வந்து விறுவிறு விறுவிறுன்னு அந்த ஹார்மோன் செக்ரிட் ஆகும்போது நம்ம அதுக்கு ரெடி ஆயிரும் கம்ப்ளீட்டாக அப்போ அந்த சூழ்நிலை அப்படிங்கிறது மாறி போச்சு நம்ம சேஃப் ஆகிட்டோம் இல்லை சண்டை போட்டு ஜெயிச்சிட்டோம் அந்த சூழ்நிலை வந்து நம்மளை விட்டு விலகி போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விறுவிறுன்னு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அப்படியே செட்டில் ஆகி அது முழுக்க அப்படி நின்று போய் நம்ம நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடுவோம் இதெல்லாம் பழைய காலம் இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன் உங்களுடைய வீட்டுக்கார மிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்தால் போதும் உங்கள் பாஸ் ஒரு மெசேஜ் அனுப்புனா போதும் உங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது டக்குன்னு ஃபோன் பண்ணார்னா போதும் அவுட்டு நீங்கள் முடிஞ்சுது இதுக்கு கூப்பிட்றாங்க என்ன அதாகுமோ இதாகுமோ இதாகுமோ இது ஒரு கட் இது ஒரு தடவை ரெண்டு தடவைனா பரவாயில்ல ஆயுட்காலம் முழுசு இருந்தால் அந்த பொன்னாட்டிகிட்ருந்தும் தப்பிக்க முடியாது அந்த புருஷங்கிட்டிருந்தும் தப்பிக்க முடியாது அந்த முதலாளிகிட்டிருந்தும் தப்பிக்க முடியாது நான் எனக்கு செய்கிற வேலை பிடிக்கலன்னாலும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தொடர்ந்து செக்ரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இது நிற்கவே நிற்காது எப்படின்னா ஒரு இருக்குது நீங்கள் இருக்கீங்க ரெண்டு பேரும் ஒரே கொண்டுக்குள்ள இருக்கீங்க நீங்கள் அசஞ்சிங்கன்னா சிங்கம் கிடச்சிடும் வேறு வழியெல்லாம் நீங்கள் உட்காந்துட்டே இருக்கீங்க இது எப்படி இருக்கும் உடம்பு அதுக்கு ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் இது ஒரு நிகழ்வாக நடக்கணும்னு அவசியம் கிடையாது நிகழ்வு நடப்பதார் போல் நீங்கள் கற்பனை செஞ்சாலே உங்களுடைய உடம்பு அதுக்கு உண்டான ஒரு ரியாக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துரும் பாஸ் ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டார் கமெண்ட் மீட் மீன் சும்மா மெசேஜ் வச்சுருப்பாரு ஒரு டீ சாப்பிட்டு நல்லா வேலை சரியான்னு கூட சொல்லியிருக்கலாம் ஆனால் நம்ம புத்தி என்ன பண்ணிடோம் ஐயோ இருந்தாலும் இது கூப்பிட்றோன்னா அதான் இதாக அதான்னு உடம்பு விருவிறுன்னு ஆயிரும் உடம்பு ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே பொழுது இந்த நெகட்டிவ் இமோஷன்ஸுக்கு நம்ம என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி அடிக்ட் ஆகிடும் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து ஒரு மாதிரி போதை க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா விறுவிறுன்னு ஆகிரும் ஸோ அந்த விறுவிறுன்னு ஆகிறதுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆகிரும் இது நமக்கே தெரியவே தெரியாது இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் வந்து உங்கள் பக்கத்துலேயே உட்காந்து ஒரு பயங்கர டாக்ஸிக்கான ஒரு எம்ப்ளாயி பிடிக்காத ஒரு ஆள் பக்கத்துலேயே உட்காண்ட்ருக்கா உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு பிடிக்கிறதே இல்லை வேறு வழியே இல்லை சாயங்காலம் போனால் அந்தனால் பார்த்தே ஆகணும் அந்த அம்மாவை பார்த்தே ஆகணும் வேறு என்ன பண்ணுறோம் உங்களுடைய குழந்தைகள் பிடிக்கல இல்லை சின்ன பசங்க பார்க்குறேன் உங்கள் அப்பா அம்மா பிடிக்கல என்னமோ ஒன்றுங்க அவங்கள பார்த்தே ஆகணும் வேறு வழியே இல்லை அப்போது இந்த இது கான்ஸ்டண்ட்டாக இந்த ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு ரியாக்ட் ஆகிட்டே இருக்கும் பொழுது உங்களால் அந்த ஒரு விறுவிறுன்னு இருக்கக்கூடிய அந்த ஒரு சுச்சுவேஷன்லேருந்து உடம்பு வெளியே வரவே வராது அந்த டென்ஷன் இது வந்துட்டு இருக்குது இதெல்லாம் எதை பொறுத்து நடக்குது பழைய ஞாபகங்கள் ஏதோ ஒன்று சரியில்லாமல் இருக்குது அந்த ஞாபகங்கள் மூளை வந்து அப்படி ஸ்டோர் பண்ணி நிறுத்தி அதைவே அந்த வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கும் அது பின்னாடியே ஓட்டிக்கிட்டே இருக்கும் இது பாஸ்ட்டு ஆனால் ப்ரெசென்ட் அது வந்து ப்ரெசென்ட்டில் பாஸ்ட்டு தான் ஆனால் ப்ரெசென்ட்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ப்ரெசெண்ட்டில் வேலை செய்கிறதும் மெமரியாக மாதிரி அதை ஃப்யூச்சரை டிசைட் பண்ணிகிட்டே இருக்கும் ஓ என்னோடய எதிர்காலமும் இப்படி தான் இருக்கணும் உங்களால் அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரவே முடியாது இப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் இது ஒரு கட்டத்தில் எங்கே போய் நிற்கும் அப்படின்னு சொன்னால் இந்த உடம்பு தான் நான் இந்த உடம்புக்குன்னு ஒரு குறிப்பு இருக்கும் அதாவது நான் இந்த வேலை செய்கிறேன் எனக்கு இந்த பேர் என்னுடைய பாலினம் இது தான் ஸோ என்னுடைய சமுதாயத்தில் எனக்கு இந்த மாதிரி அங்கீகாரம் மாதிரி இது இதை வந்து உண்மைன்னு நாம் நம்புவோம் இது உண்மைன்னு நம்பும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை ஒரே நேர்கோட்டில் தான் இதுக்கு டிவியேஷனே கிடைக்காதுங்கிறதெல்லாம் நம்ப ஆரம்பிச்சிடுவோம் ஒன்ஸ் இதை நம்பிட்டீங்கன்னு நீங்கள் இந்த சொசைட்டிங்கிற ட்ராப்புக்குள்ளே சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் உங்களுடைய ட்ராப்புக்குள்ளே நீங்களே சிக்கிட்டீங்கன்னு அர்த்தம் ஸோ நம்மளுக்கு லீனியராக மட்டும்தான் யோசிக்க முடியுமே தவிர நம்மளால் அதை தவிர்த்து வேறு எதையுமே யோசிக்க முடியாது நாங்கிறது இதுதான் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸேஷனுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்துடுறீங்க ஒன்ஸ் இது வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவுட்டு உங்களுடைய வாழ்க்கையில் அதுக்கு மேலே நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது உங்களுக்குன்னு ஒரு வளையத்தை போட்டுவிட்டீங்க வளையத்துக்குள்ளே நின்றுட்டீங்க அதுலேருந்து நீங்கள் தாண்டி எதையுமே பார்க்கவும் மாட்டிங்க எதுவுமே பண்ண மாட்டிங்க ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் உங்களுக்கு அடிக்ஷனாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிலிருந்து தப்பிச்சு வெளியே வர முடியாது உங்களுக்கு அந்த ஒரு அழுத்தமான சூழ்நிலையை பிடிச்சி போக ஆரம்பிச்சிரும் ஆனால் வெறுப்பாகவும் இருந்துகிட்டே இருக்கும் அப்போது ஒரு ஒரு ஆள்னாலும் எனக்கு இவனால தான் பிரச்சனை இவனால தான் பிரச்சனை இவனால தான் பிரச்சனை பாஸ் அவன் ஒரு ஜட்மெண்ட்டாலான ஒரு கேரக்டர் அவனே என்னை இன்னொருத்தனை என்னையே கம்பேர் பண்ணிகிட்டே இருப்பான் அவனுக்கு வந்து இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படி இருந்தால் தான் பிடிக்கும் பாசை புரிஞ்சு தள்ளுறது அடுத்தது நம்ம கூட வேலை செய்கிறான் இவன் பயங்கரமான ஒரு காம்படிட்டர் அவன் என்ன ஏன் போட்டி போட்டி போட்டின்ட்டே இருக்கான் அந்த மாதிரி அவங்க அப்படி பண்ணக்கூட மாட்டாங்களா இருக்கும் ஆனால் அப்படியே நினச்சிக்கிட்டே இருப்போம் அடுத்தது நமக்கு பிடிக்காதவங்க அவங்கள பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும் அப்பா அம்மா அவங்கள பார்த்தா வந்து குற்றுணர்ச்சி அப்படிங்கிறதுக்கும் ஒன்றா அவங்களுக்கு செய்ய வேண்டியதை நம்மளால் செய்ய முடியலையேன்னு ஒரு குற்றுணர்ச்சி இல்லை உன்னால் தான் என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சுன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை ஸோ இது போல் ஒரு ஒரு விஷயத்துலையும் நண்பர்களாகட்டும் மனைவியாகட்டும் காதலியாகட்டும் காதலனா அப்படி எங்கே பார்த்தாலும் ஒரு ஒரு சூழ்நிலையிலையும் இப்படி ஒரு ஒரு வெறுப்பு அப்படிங்கிற நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அவங்கள பார்க்கும்பொழுதெல்லாம் நமக்கு அந்த உணர்வு வரும் ஆனால் அந்த உணர்வை நமக்கு புரிச்சு புரிச்சி போயிடும் அந்த ஏன்னால் அந்த ஹார்மோன் செக்ரிட்டாகும்போது நம்ம விறுவிறுன்னு இருப்போம் மூலம் கட்ட கட்ட கட்டக்குன்னு வேலை செய்யணும் நம்மளுக்கு கண்ணெல்லாம் நல்லா தெரியும் இதாக இருக்கும் அந்த அது ஓவரா வாங்கும்போது டென்ஷன் ஆகிய உடம்பு இதாக போகணும் பாருங்களேன் அதுதான் ஃபைனல் ரிசல்ட் பட் எனவே இதுக்கு நம்ம மாதிரி பிடிச்ச ஆயிரும் ஒவ்வொருத்தரை பார்த்தா சொல்லுவோம் எப்படா சந்தோஷமாக இருக்கே ஆனால் நம்மளாலே முடியும் ஆனால் என்ன ஆயிடுது நமக்கே தெரியாமல் நம்ம இந்த ஒரு ஹார்மோன் அடிக்ஷனுக்கு நம்ம வந்து இதாகிட்டோம் இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ இதெல்லாம் புரியுது நான் சொல்கிறதுல ஆல்மோஸ்ட் தொண்ணூத்தொம்போது சதவீதம் பேர் அப்படி தான் இருப்பீங்க அந்தனுடைய வாழ்க்கையில் இல்லையா ரெண்டு அணுக்கள் எடுத்துக்குவோம் ஆட்டம்ஸ் அணுக்கள் எடுத்துக்குவோம் ரெண்டு அணுக்கள் சேரும்போது ஒரு பொருள் அப்படிங்கிறது உருவாகுது ரெண்டு ஆட்டம்ஸ் சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் மாலிக்யூல் கெட்ஸ் ஜென்ரேட்டட் ஸோ இது சேர்கிறதுக்கு ஒரு சக்தி அப்படிங்கிறது தேவைப்படும் ஸோ நம்மளுக்குன்னு ஒரு வளையம் உண்டு பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு சக்தி அப்படிங்கிறது தேவைப்பட்டுருக்கும் இந்த சக்தி சுகமாக இருக்கலாம் துக்கமாக இருக்கலாம் வருத்தமாக இருக்கலாம் வெறுப்பாக இருக்கலாம் என்னமோ ஒன்றுங்க ஏதோ ஒரு சக்தியினுடைய உந்துதலின் பேரெலாம் நமக்கு ஒரு வளையம் அப்படிங்கிறது உண்டு பண்ணிட்டோம் எப்படி ரெண்டு அணுக்கள் இப்படி சேருவது போல் இப்போ இந்த அணுக்களை நம்மளால் பிரிக்கவும் முடியும் ஒரு மாலிகேவில நம்மளால் உடைக்கவும் முடியும் இந்த அணுக்கள் அப்படி பிரிக்கும் பொழுது அதற்கு இன்னும் அபரிமிதமான ஒரு சக்தி அப்படிங்கிறது தேவைப்படும் அது ஒரு ஒரு அணு சேர்ந்துருச்சு அந்த சே சேர்ந்த அணு வந்து ஒரு சக்தினால் சேர்ந்தது இப்போ இது பிரிக்கணும்னா சேர்ந்த சக்தியை விட இன்னும் அதிகமாக அதுக்கு வந்து சக்தி அப்படிங்கிறத நம்ம ஏற்படுத்தணும் நம்ம போட்டு வச்ச அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வளையம் என்னுடைய அப்பா அம்மா மனைவி கணவர் குழந்தை என்னுடைய சமுதாயம் என்னுடைய முதலாளி என்னுடைய உற்றார் உணவரர் நண்பர்கள் இந்த வளையத்தை போட்டு இதுதான் நான் ஒரு ஒரு ஃபிக்சேஷன் கொண்டு வந்திருக்கேன் பார்த்திங்களா இதை உடச்சி வெளியே வந்து நம்ம வந்து விடு இந்த 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 இதெல்லாமே நான் சராசரி அந்த வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபிக்சேட்டடான ஒரு தாட் இல்லாமல் நான் யாருன்னு சொல்லக்கூடிய ஒரு விளக்கமே இல்லாமல் அமைதியாக நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு அதிகப்படியான ஒரு சக்தியும் உங்களுடைய மனோதைரியமும் தேவைப்படும் அந்த அந்த பாண்டை உடச்சி நீங்கள் வெளியே வர்றதுக்கு இதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தூண்டுகோள்னு வச்சுக்குவோமே சரிங்களா இல்லை ஒரு வழிமுறைன்னு வச்சுக்குவோமே அதுதான் தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வெள்ளக்காரர் சொல்கிறார் பாருங்க இதை பற்றி நம்ம மதிக்கவே மாட்டோம்னா நம்ம கலாச்சாரத்தில் எனிவே டாக்டர் டோ சி நம்ம டாக்டர் ஜோ டிஸ்பென்சியா ஸோ அவருடைய புக்கு புக் பிக்கமிங் சூப்பர் நேச்சுரல் இருந்தால் இவ்வளோ பார்த்துட்டு இருக்கோம் எனிவே மெடிடேஷன் இஸ் தி ஓன்லி சோர்ஸ் இஸ் தி ஓன்லி பெஸ்ட்டு சோர்ஸ் உங்களை நீங்களே க்யூர் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறார் இந்த இந்த பாண்ட்லேருந்து உடச்சி வெளியே கொண்டு வர்றதுக்கு நீங்கள் அந்த தியானத்தில் உட்காரும் பொழுது நீங்கள் யார் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு ஒரு கடிவாளனை இப்படி கை வச்சுக்கிட்டே இருக்கேன் இந்த குதிரை கடிவாளம் கட்டின மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த கடிவாளத்தை உடைக்கிறதுக்கு அந்த எண்ணெய் நிலை அப்படிங்கிறதுக்கு நீங்கள் போங்க அப்படிங்கிறார் வசிஷ்டர் சொன்னால் கேட்க மாட்டோம் ரமணர் சொன்னால் கேட்க மாட்டோம் சித்தபெருமக்கள் சொன்னால் கேட்க மாட்டோம் எல்லாக்காரரை சொன்னால் கேட்குறோம் இல்லை மற்ற நிலைக்கு ஒரு போங்க அப்படிங்கிறார் உங்களை நீங்களே ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கீங்களா அந்த டெஃபினேஷனை பிரேக் பண்ணி வாங்க அப்படிங்கிறார் ஒன்ஸ் இதுக்கு நீ பழகிட்டேன் அப்படின்னு சொன்னால் உன்னோட எனர்ஜி முழுக்க அப்படி வெளி உலகம் சார்ந்து சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய உன்னோட எனர்ஜி என்ன பொறுத்து தான் எனர்ஜி வேலை செய்யுது இது முழுக்க முழுக்க பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும் உனக்கு ஒரு மாதிரி அமைதியான ஒரு சூழல் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஏற்பட ஆரம்பிக்கும் ஒன்ஸ் இந்த அமைதியான சூழல் அப்படிங்கிறது ஏற்பட ஆரம்பிச்சதுன்னா நீ யார் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன தேவைங்கிறதுக்கு உண்டான கிளாரிட்டி கிடச்சிரும் அங்கே தான் என் உன்னோடய வாழ்க்கை உண்மையாருமே ஆரம்பிக்குது அப்படிங்கிறார் ஸோ இவர் என்னை தேடி எந்த ஒரு பேஷண்ட் வந்தாலும் சரி எனக்கு இப்படியாகி போச்சுங்க எனக்கு அப்படி என்னோடய ஹார்ட் டிஸ்க் போச்சு என்னோடய கம்ப்யூட்டர் போச்சு எனக்கு வேலை போச்சு எனக்கு பயங்கர கடன் இருக்குது 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 புலம்பாத ஒரு நிமிஷம் இது இருக்குது அவர் சொல்கிற சொல்கிற எல்லாம் இருக்குது உண்மைதான் ஆனால் நீ இப்போ இருக்கே இல்லை இந்த சூழல் நீ அக்செப்ட் பண்ணிக்க இந்த இருந்து நம்ம இன்னும் நல்லபடியாக நம்மளால் மாற முடியும் அப்படிங்கிறது யோசி இதுக்கு நீ முதல்ல இது இருக்குது இது இருக்குது இருக்குன்னு அத்தனை பிரச்சனைகளில் உன்னோட எண்ணங்களை கொண்டு வந்து அத்தனை பிரச்சனைகளில் போய் திணிக்கிறதுக்கு தவிர்த்துட்டு முதல்ல பிரசாமல் அமைதியாக இரு பொறுமையாக இருக்குன்னு நீ கொஞ்சம் ஸ்பேஸ் கொடு நீ என்ன உனக்குன்னு ஒரு ஒரு ஹாப்பி ஸ்பேஸ் அப்படிங்கிறது உனக்குன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோ நீ யார் என்ன ஏன் வந்த கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கு அப்போது உனக்குள்ள ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும் அப்போ உனக்குன்னு ஒரு வேக்கூம் சே ஓ நான் தான் இது இல்லை என்னால் இது முடியும் இல்லைங்கிறதே உனக்கு ஞாபகம் வரும் ஒன்ஸ் இதை நீ பிடிச்சிட்டேன்னா வெளியில் இருக்கக்கூடிய எதுவுமே உனக்கு பிரச்சனையாக தெரியாது ஏன்னா நீ யாருன்னு உனக்கு ஈஸியாக தெரிஞ்சு போச்சு ஏன்னா உனக்குன்னு அந்த ஸ்பேஸ் இருக்குது அப்போ எனர்ஜி வெளியே போன எனர்ஜி எல்லாம் மறுபடியும் உங்கள்கிட்ட வந்துடுச்சு உங்கள்கிட்ட வந்தோடனே நீ நல்ல ஆகிட்ட உனக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது எதுவுமே பிரச்சனையாக தெரியாது ஈஸியாக நீ அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் உனக்கு உண்மையிலுமே தெரியாது வாழ்க்கையில் என்ன நடக்கும்னு நமக்கு ஒன்று நடக்குது இதெல்லாம் நம்ம பெரியவங்க சொன்னது தாங்க எல்லாமே நல்லதுக்கு தான் என் விடியாக எல்லாம் சரியாக போயிடும் அப்புறம் அதே தான் சொல்கிறார் ஒரு ஃப்ரெண்டோடைய ஒரு இதில் என்ன சொல்கிறது ஒரு ஒரு லைஃப்பில் நடந்து வருது ஒரு பெரிய யூனிவர்சிட்டினுடைய வைஸ் ப்ரெசிடென்ட்டு அவங்க மேனேஜ்மெண்ட்டுக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப தங்கமான மனுஷன் எல்லா வேலையும் எழுது போட்டு வேலை செய்வார் அதே போல் அடுத்த நாள் காலையில் யூனிவர்சிட்டிக்கு போகிறாரு போய் உட்காந்து காலங்காத்தால் உன்னை வேலையை விட்டு தூக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் டக்குன்னு ஃபோன் பண்ணுற என்னடா நீ ஏதோ மெடிடேஷன் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னேன் நானும் பண்ணினேன் உன்னைய நம்பிட்டு ஏதோ பாசிட்டிவாக நடக்கும்னு சொன்ன நீ வேலைய விட்டு தூக்கிட்டாங்கடா அப்படின்னு கிவர் வேலை போச்சு தானே வேலை போச்சு போச்சுன்ட்டு இருக்காத அடுத்து என்ன பண்ணணும்னு யோசி அதனால் நீ மெடிடேஷன் பண்ணுறது பண்ணிகிட்டே இரு மெடிடேஷன் உன்னை பண்ண சொன்னது உனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணிக்கிறதுக்காக பாசிட்டிவிட்டி கொடுக்கறதுக்காக முதல்ல அதை என்னமோ அதை பண்ணு போனதை விட்டு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காது அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சு அதுக்கு நோக்கி போகிறதுக்கு உண்டான வழிப்பார் அவர் ஓகே சரி ஓகே டென்ஷனாக ஒரு யூஸும் இல்லை சரி பார்ப்போம் அப்படின்ட்டு ரெண்டு மூணு இடத்துக்கு அப்ளை பண்ணுறாரு இன்னொரு யூனிவர்சிட்டியிலேருந்து அதே இதை விட ரெப்யூட்டடான இன்னொரு யூனிவர்சிட்டியிலேருந்து அவருக்கு வைஸ் ப்ரெசிடென்ட் போஸ்ட் கிடச்சிருச்சு கொஞ்ச நாள் தான் வேலை செஞ்சுருக்காரு இவருடைய பழைய யூனிவர்சிட்டியிலேருந்து இவரை கூப்பிட்டு பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு மறுபடியும் உள்ளவாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம் ஸோ வி நெவர் நோ வாட் வில் ஹேப்பன் வென் எப்போ எது நடக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாது நம்ம அதுக்குண்டான ஸ்பேஸ் கொடுத்தா போதும் நம்ம மண்டை காய்ச்சல்லேயே உட்காந்துட்டு ஒரு யூஸும் கிடையவே கிடையாது அப்போது பாஸ்டில் இது நடந்துடுச்சு க கடந்த காலத்தில் இது நடந்துடுச்சு அப்படிங்கிறத நினச்சி 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 நிகழ்காலத்தை கெடுத்துக்கிறத விட்டுட்டு நடந்துருச்சு எனக்கு தெரியுது அதை இப்போ நான் இருக்கேன்ல இப்போ என்னால் சரி செய்ய முடியும்ல நான் ஏன் நெகட்டிவையே நினச்சிட்டே இருக்கணும் நான் பாசிட்டிவாக நினைக்கிறேன் என்னால் மாற்ற முடியும் இதனால் அது கொண்டு வர முடியும் இதுக்கு உங்களுக்கு எனர்ஜி உங்கள்கிட்ட எனர்ஜி இருக்கணும் உங்களுக்குன்னு உன்னான எனர்ஜி இருக்கணும் உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் அப்படிங்கிறது நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கடந்த காலத்தை நினச்சி நீங்கள் கவலைப்பட மாட்டீங்க நிகழ்காலம் உங்களுக்கு சூப்பராகவும் நிம்மதியாகவும் இருக்கும் ஸோ யூ கிரியேட் யுவர் ஓன் டெஸ்டினி அவர் சொல்கிறார் பாருங்கள் உனக்குன்னு உண்டான வாழ்க்கை உனக்குன்னு உண்டான ஒரு வாழ்க்கை பாதை உனக்குன்னு உண்டான எல்லாத்தையும் தனித்துவமாக உன்னால் உண்டு பண்ணிக்க முடியும் ஸோ இதுக்கு எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்கணும் எண்ணங்கள் தான் உன்னுடைய சக்தி அப்போ இந்த எண்ணங்களை வெளிமுகமாக செலுத்துறதுக்கு விட்டுட்டு எண்ணங்களை உள்முகமாக செலுத்தினேன் அப்படின்னு சொன்னால் எல்லாமே உன் கைக்கு வந்து சேரும் அப்படிங்கிறாரு இப்போ அடுத்த ஒரு கேள்வி வரும் இல்லையா இந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடியதை எப்படி எங்கிட்ட திருப்பி கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தூரம் சொன்னதுலேயே பதில் உண்டு தியானம் அப்படிங்கிற அந்த ஒரு இல்லையே என்ன நிலை அப்படிங்கிற ஒன்று இல்லையே பட் இருந்தாலும் உங்களுக்கு அதில் ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஸோ வெயிட் ஆண்டில் தென் அடுத்த பதிவில் தொடர்ச்சியில் சந்திப்பது வரையும் தொடர்ந்து நினைவுங்கள் நான் உங்களுக்கு நே நன்றி